வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்மளோட 5K கார் கேரோட 166வது பிரான்ச் நம்மளோட அரியலூர்ல சூப்பரா ஓபன் பண்ணி முடிச்சிருக்காங்க. சோ அந்த பிரான்ச்சோட ஓனர் யாரு அவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே சார், உங்களை பத்தி ஒரு அறிமுகம் சார். வணக்கம், என் பேர் நிவாஸ். அரியலூர் 5K கார் கேரோட பிரான்சைஸ் ஓனர். ஓகே சார், என்னோட ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு 5K எப்படி தெரியும் சார்? 5K எப்படி தெரியும்னா, ஆக்சுவலாக நான் ஒன் டைம் லாங் டிரைவ் போயிட்டு இருக்கும்போது பெரம்பலூர் 5K போயிருந்தேன். அந்த வேயில் பார்த்தேன் 5K கார் கேர், ஏகப்பட்ட கார்ஸ் நின்றுட்டே இருந்துச்சு. ஏடா மற்ற இதில் பார்க்கும்போது இந்த கார்ஸுமே தெரியல, ஒன் ஆர் டூ கார்ஸ் தான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 10 to 15 cars மேலே இருந்துச்சு பெரம்பலூர் பிரான்ச்சில். சரி, நம்ம வண்டியாக விட்டு பண்ணி பார்ப்போம் சார். ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணேன் உள்ளே வர்றதுக்கு, வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு, பட் ரெண்டு வாட்டியுமே என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறமா சரி, இந்த ரமேஷ் அந்த இதில் ஒரு அசிஸ்டண்ட்டு ஒரு பிரதரை வந்து பேசிட்டு எனக்கு பண்ணித்தரணும்னு சொல்லி கேட்கும் போது, வாட்டர் வாஷ் பண்ணித்தரணும்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், சார் கொஞ்சம் டைம் ஆகும், ஏற்கனவே வண்டி இருக்குன்னு சொன்னார். ஸோ இப்படியாவது நான் பண்ணியே ஆகணும், அவர் ப்ரெஷர் கொடுத்து நான் வண்டி வாட்டர் வாஷ் பண்ணேன். அந்த நம்ம 5K கார் பெரம்பூர் பிரான்ச்சில் நான் வாட்டர் வாஷ் பண்ணேன். வாட்டர் வாஷ் பண்ணி வெளில வரும்போது புத்து புது வண்டி எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஃப்ரண்ட்டு கிளாஸ்லேருந்து சைடு கிளாஸ்லேருந்து அந்த குரோம் இதுலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக இருந்துச்சு. எனக்கு உள்ளே ஏறணுன்னே பார்த்தா ஸ்மெல் பக்கா, நியூ வெஹிக்கிள் ஸ்மெல் மாதிரி இருந்துச்சு, பக்கா நீட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ரெண்டாவது வாட்டி திரும்பி நான் அங்கே ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. திருப்பி நான் இங்கே லோக்கல், நான் எனக்கு இங்கேருந்து 30 kilometers டிஸ்டன்ஸ், அது எங்கள் ஏரியாவில் கிடையாது. அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் அப்போ 5K கிடையாது. நான் இங்கேருந்து பெரம்பலூர் கொண்டு போனேன், 30 kilometers வாட்டர் சர்வீஸ்க்காக கொண்டு போனேன். பட் ஆனால் அந்த இடத்தையும் இங்கே பண்ணால் என்ன அப்படிங்கிறது என்னோடய மைண்டை ஊற்றிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால் நான் எப்படியாவது நான் அரியலூரில் வந்து நான் பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக நான் காண்டாக்ட் பண்ணேன். எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அரியலூரில் இருந்து 5K ஒரு பிராண்ட் ஓப்பன் பண்ணுறோங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து மக்கள் எல்லாமே ஒரு பிராண்டை நோக்கி தான் போகிறாங்க. அது பற்றி நார்மலாக வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கும் ஒரு சர்வீஸ் ஸ்டேஷனில் விட்டு வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கும் 5K பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நானுமே ஒரு கஸ்டமராக உள்ளே போய் தான் அரியலூர் ஃப்ரான்ச்சைஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கே உள்ள இது இருக்கும்போது மக்கள்கிட்ட நான் அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் நான் ஏன் எடுத்தேன்னா, அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஏகப்பட்ட வெஹிக்கிள்ஸ் இருக்குது, எல்லாருமே கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எல்லாமே ஒரு பிராண்ட் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இங்கே அப்படிப்பட்ட பிராண்ட் இல்லைன்னு எல்லா இதில் இருந்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி இந்த பிராண்டை வந்து நான் இங்கே அருகில் ஓப்பன் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஃப்ரான்ச்சைஸ் வந்து நிறைய பேர் கொடுத்துட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே தாண்டி நீங்கள் ஏன் சார் 5K சூஸ் பண்ணீங்க? மேம், நானுமே வந்து ஒரு 5Kங்கிற ஒரு எடுத்தோடனே வரல. ஆக்சுவலாக இன்னொரு பிராண்டும் நான் சூஸ் பண்ணியிருந்தேன், இன்னொரு பிராண்டும் சூஸ் பண்ணேன், 5Kவும் சூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ ரெண்டு இதில் நான் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து நான் கொஞ்சம் ஃபுல்லாக யோசிச்சிருந்தேன். அதுமாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து கொஞ்சம் டிஸ்கஷன் பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ரெண்டு இது சொல்லியிருக்கோம், ரெண்டு இதுலேயுமே வந்து இதில் என்ன ப்ளஸ், இதில் என்ன ப்ளஸ், இதில் என்ன மைனஸ், இதில் என்ன மைனஸ் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணோம். இதில் எனக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரியுது என்னன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து நீங்கள் 5K மூலமாக கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு ப்ளஸ் மேன். அது வேறு எதுவும் பண்ணேன்னா, நான் ஒர்க்கர்ஸ் நான் தேடி அலையணும். ஸோ இப்போ இந்த நேரத்தில் யாரும் அவ்வளோ ப்ராப்பராக ஒர்க்கர்ஸ் வந்து கிடைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் எனக்கு. அது வந்து 5K ஃபீல்ஃபுல் ஆனிச்சு. ஸோ அதை சூஸ் 5K மேம். ஸோ நார்மலாக நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுக்கிறோம் அப்படின்னாலே அதில் வந்து கம்பேரிசன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து அதுலேயும் 5K பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். இப்போ மெயின் விஷயம் என்னன்னா, இந்த பிரான்ச் நீங்கள் ஓப்பன் பண்ணதுனால 15 ஃபேமிலிக்கு நீங்கள் வந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ இதை நினைக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது சார்? ஐ எம் வெரி ப்ரௌட். சிம்பிளாக சொன்னால் வெரி ப்ரௌட். ஏன்னா என்னோட இதில் வந்து நான் ஒரு 15 வேலை கொடுக்குறேங்கும் போது, அது என்னால் 15 குடும்பம் வளருங்கும் போது அந்த புண்ணியம் வந்து எனக்கு சேரும். என்னோட ஃபேமிலி வந்து அப்ஸ்டார் மேலே போயிட்டே இருக்கும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சார், ஒவ்வொரு பிராண்டுக்குமே ஒரு யூனிக்னஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளோட 5K நீங்கள் எது சார் யூனிக்காக ரொம்ப பார்த்தீங்க? மேம், என்னோட மைண்டு பொறுத்தவரையும் இப்போ உங்களுக்கு எல்லாத்துமே தெரியும், கொரோனாங்கிற ஒரு வைரஸ் எல்லாத்தையும் இதாகிட்டு இருந்துச்சு. ஸோ கொரோனாங்கிற வயசு மற்ற எந்த டீட்டெயிலிங் சர்வீஸ்லேயுமே மற்ற எந்த பிராண்ட்லேயுமே வந்து அதுக்குன்னு தனியாக ஒரு இது கிடையாது, தெரபி கிடையாது. எனக்கு வந்து நான் 5K விசிட் பண்ணும் போது, ஐ மீன்ஸ் பெரம்பலூர் 5K விசிட் பண்ணும் போது, நான் அங்கே இருக்க டெக்னீஷியன்ட்ட கேட்கும் போது, சார் இது கொரோனா வைரஸ்னால் ஜெம்ஸ் வந்து கிளீன் பண்ணுறதுக்கு ஓசோன் தெரபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. இது வேறு எந்த டீட்டெயிலிங் சர்வீஸும் கிடையாது, எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ அது இதில் இருக்குங்கும் போது அதை நான் ப்ளஸ்ஸாக எடுத்தேன். எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா இப்போ இருக்க எப்போ எந்த நோய் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம வண்டியில் எல்லாருமே ஏறுவாங்க,
யார் எதை மிதிச்சுட்டு ஏறாங்கன்னு தெரியாது, யார் எதை தொட்டுட்டு ஏறாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம ஒரு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும் போதும், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும் போதும் அந்த ஓசோன் திரேஃபி எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. அது வந்து நம்ம 5K-ல இருக்கிறதுனால அது எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. நான் வர இப்போ நான் ஃப்ரான்சைஸ் எடுத்துருக்கிறேன்னா அது எப்படி சொல்கிறது, வர கஸ்டமரை இதை சொல்லியே கண்டிப்பாக ஒரு ஒரு வாட்டர் வாஷ் பண்ணும் போதும் ஓசோன் திரேஃபி எடுக்க சொல்கிறேன். இது வந்து நம்மளோட சேஃப்டி, நம்ம உயிருக்கு உத்தரவாதம் அப்படிங்கிறது வந்து எந்த வைரஸ்லேருந்து நம்ம அஃபெக்ட் ஆக மாட்டோங்கிற ஒரு அஷூரன்ஸ் வந்து நம்மளால கொடுக்க முடியும். அந்த கான்ஃபிடென்ட் தான் மேம் நான் 5K சூஸ் பண்ணுறது காரணம். வித்தியாசமா தான் இருக்கு. இலக்கு வந்து அரியலூர்ல மொத்தம் எவ்வளவு வெஹிக்கிள்ஸ் இருக்கு நான் கணக்கெடுப்பேன். தோராயமா ஒரு ஆவரேஜா 100% எதுவுமே கரெக்டா சொல்ல முடியாது. ஒரு ஓரளவு நம்ம ஆவரேஜாக நம்ம கணக்கெடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ அரியலூர் சிட்டி தோராயமாக உள்ளனா ஒரு 5000 கார் இல்லை ஒரு 200 கார் இல்லை 500 கார் ஒரு ஆவரேஜ் இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஊர்னால் கண்டிப்பாக கார் இருக்குது தான் செய்யும். இப்போ இப்போ இருக்க ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு 2-3 கார் தாராளமாக வச்சுருக்காங்க எல்லாருமே. இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட 10 கார் வச்சுருக்காங்க. ஸோ என்னோடய இலக்கு என்னென்னா அரியலூரில் இருக்க மொத்த எண்ணிக்கை கார் லிஸ்ட்டு நாங்கள் எடுப்போம். அதில் ஒரு வருஷ இலக்கு ஒரு 5000 இருக்கட்டும் இல்லை 8000 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும் அதில் 90% நான் 1 இயருக்குள்ளே முடிக்கணுங்கிற டார்கெட் நாங்கள் அச்சீவ் பண்ணணும். அது வந்து 100 இருக்கட்டும் 500 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும் 2000 இருக்கட்டும் எவ்வளோ கணக்கு இருக்கோ அதை நாங்கள் அச்சீவ் பண்ணணுங்கிறத வந்து நான் என்கிட்ட இருக்கிற ஒர்க்கர்ஸை டெய்லியும் அவங்கள்ட்ட ஒரு எப்படி சொல்கிறது பாசிட்டிவாக பேசி கஸ்டமர்கிட்ட எப்படி நம்ம சிஓ சார் எப்படி சொல்கிறாங்களோ அதேமாரி வேறு கஸ்டமர்கிட்ட வந்து பாசிட்டிவாக பேசி சொல்லி இப்படிலாம் இருக்குது இப்படிலாம் இருக்குதுன்னு நம்ம பேசுகிறதால கண்டிப்பாக நம்ம கஸ்டமர் கையிலே பிடிச்சிக்க முடியும். இங்கே ஒன்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னா யாரும் வெளில போக மாட்டாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அந்த ஹோப்பு எனக்கு இருக்குது. ஸோ அது நான் அதை அடித்து சொல்கிறேன். 1 இயருக்குள்ளே என்னால் 92-99% வந்து என்னால் 5K-வோட ஃபேமிலியாக கஸ்டமர் உருவாக்க முடியும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக சார் இந்த டார்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. பிகாஸ் உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அந்த அளவுக்கு இருக்குது. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. அஸ் அ ஃப்ரான்சைஸ் ஓனராக நம்மளோட அரியலூரில் கார் வச்சுருக்காங்க இல்லையா சார், அவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? சார் நான் என்ன சொல்கிறேன்னா, ஃப்ரான்சைஸ் ஓனராக அரியலூர் மக்களுக்கு நீங்கள் கார் எடுத்து எடுத்திருப்பீங்க. மோர் தென் 5 இயர்ஸ் ஆகிருக்கலாம், 2 இயர்ஸ் ஆகிருக்கலாம், 1 இயர் கூட. நம்ம இருக்க ஏரியா ஃபேக்ட்ரிஸ் ஏரியா நிறைய சிமெண்ட் டஸ்ட்லாம் நிறைய எல்லாமே படிஞ்சு படிஞ்சு இருக்கும். எல்லாமே நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணாலும் அது போகாது. பட் ஆனால் 5K-வை பொறுத்தவரையும் அதில் போகிறதுக்கான எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ப்ராடக்ட்டும் நம்மள்கிட்ட இருக்குது. நீங்கள் எப்படி புது வண்டியாக வாங்கும்போது எப்படி உங்கள் வண்டி இருந்துச்சோ அஷூரன்ஸாக சொல்கிறோம், அதே புது வண்டியாக உங்களுக்கு நாங்கள் ரிட்டர்ன் கொடுப்போம். 5K நம்புங்க. 5K-லாம் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா வெஹிக்கிளும் என்ன எப்படி சொல்கிறது, நீங்கள் சண்டே ஒர்க்கிங் டே தான், இங்கே 5K ஒர்க்கிங் டே தான். அதேமாரி நம்மள்கிட்ட பிக்கப் ட்ராப் ஆள் இருக்காங்க. உங்கள் வீட்டிலேயே வந்து வண்டியை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டிலேயே வந்து ரிட்டர்ன் ட்ராப் பண்ணிடுவாங்க. நீங்கள் எங்கேயோ ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, வண்டி கிளியராக வண்டி வாட்டர் வாஷ் பண்ணணும் எடுத்து போகிறது முடியாதுன்னா கண்டிப்பாக அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணால் போதும் 5K-க்கு. உங்கள் வீடு தெரிய வந்து வண்டி எடுத்துகிட்டு திருப்பி ஃபுல் சர்வீஸ் முடிச்சுட்டு திருப்பி உங்கள் வீட்டிலேயே வந்துட்டு இது பண்ணிடுவோம். அதனால் கண்டிப்பாக 5K இஸ் த பெஸ்ட். கண்டிப்பாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், 5K-க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். 5K மேன்மேலும் வளரணும். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், உங்களோட வேல்யூபிளான டைமை இவ்வளோ நேரம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. இந்த டே உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். உங்களுக்கு எங்களோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.